அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை அதிகப்படுத்துதலே வெற்றிக்கான வழியாகும் எதை நம் ஆழ்மனம் எண்ணுகிறதோ அதையே நம் செயல்களும் பிரதிபலிக்கின்றன நாம் வாழ்க்கையில் இரண்டு வகையான மனிதர்களை சந்தித்திருப்போம் ஒரு பிரிவினர் தங்களுக்கு கிடைத்த சாதாரண வெற்றியை கூட கொண்டாடி தீர்த்து விடுவார்கள் மற்றொரு பிரிவினரோ கடுமையான முயற்சியால் கிடைத்த வெற்றியை கூட கொண்டாட மாட்டார்கள் மாறாக இதைவிட கூடுதலாக கிடைத்திருக்கலாமே என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் இதைத்தான் மகிழ்ச்சி துக்கம் இரண்டும் கிடைக்கின்ற வெற்றி தருணங்கள் இல்லை அது நம் மனநிலையில்தான் இருக்கிறது என்கிறார்கள் அறிஞர்கள் நமக்கு திருப்தியை தருவது நல்ல எண்ணங்கள் தான் இதனால் எதிர்மறையான எண்ணங்களை குறைத்து நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என கருத வேண்டும் உலகில் மிகச்சிறந்த வைரம் நம்மிடம் தோன்றும் எண்ணங்களே எங்கு பார்த்தாலும் மனித மனங்களில் ஏதோதோ எண்ணங்கள் பார்க்கும் மனித முகங்கள் எல்லாம் சிந்தனை வையப்பட்டதாகவே தோன்றுகிறது இறுக்கமான மனிதர்களாகவும் எந்திர கதியான மனிதர்களாகவுமே தென்படுகின்றனர் என்ன ஓட்டங்கள் தவறாக இருக்கும்போது அங்கே வாழ்வியல் நெறிகளில் மாற்றம் ஏற்படுகிறது மனித நடத்தை மாறுபாடுகளை மாற்றியமைக்கும் வல்லமை எண்ணங்களுக்கே உண்டு என்பதை மறுப்பதற்கில்லை நமது எண்ணங்களே நம்மை உருவாக்குகின்றன இந்த எண்ணங்கள் நமக்கானதாக மட்டுமே இல்லாமல் பிறரை சார்ந்தும் அமைகிறது பிறரின் எண்ணங்களுக்காகவே பயந்து வாழும் மனிதர்கள் ஒரு வகை அடுத்தவர் முன் தன் மேதாவித்தனத்தை காட்டும் மனிதர்கள் மற்றொரு வகை ஆக இவை எல்லாவற்றிலும் அடங்கியிருப்பது எண்ணங்களே எண்ணங்களுக்கு வலிமை உண்டு அதனால்தான் எண்ணம் போல் வாழ்வு என்றும் எதை நினைக்கிறாயோ அது அதுவாகவே ஆகிறாய் என்பதும் இந்த பிரபஞ்ச வாழ்வில் வலிமை வாய்ந்த வார்த்தைகளாகவே கூறப்பட்டு வருகிறது ஆனால் இந்த எண்ணங்களை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதிலேயே வாழ்வின் சூட்சமம் அடங்கியுள்ளது பூ கொடுக்க வரும் பெண்மணியிடம் பூ வேண்டாம் என்று சொல்வதை விரும்ப மாட்டார் நாளை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும் இதுவே நேர்மறை எண்ணம் த பாசிட்டிவ் திங்கிங் என்னால் முடியாது என்று என்னும் எண்ணம் எதிர்மறையான எண்ணமாக மாற்றம் அடைகிறது பெரும்பாலான மனிதர்களிடம் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துவதும் இத்தகைய எதிர்மறை எண்ணங்களே த நெகட்டிவ் திங்கிங்ஸ் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பதும் இதனால் தான் உனக்குள்ளே எல்லா ஆற்றல்களும் அடங்கியுள்ளது நீ உன்னை வலிமை வாய்ந்தவன் என்று எண்ணினால் வலிமை படைத்தவனாகவே ஆகிறாய் இது ஒரு வீரத்துறவையின் வார்த்தைகள் மனிதனின் எண்ணம் நம்பிக்கையாக வேறுபடும்போது அசாதாரண சக்தி பெறுகிறது நான் எல்லா வகையிலும் முன்பை விட சிறந்து வருவதை உணர்கிறேன் என்று மனதிற்குள் கூறிக்கொள்ளும் அந்த எண்ணங்கள் வியத்தகு மாற்றங்களை ஏற்படுத்துவதை உணர முடியும் அதேபோன்றே இன்று புதிதாய் பிறந்தோம் என்னும் எண்ணத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த நாள் என் வெற்றிக்கான நாளாகும் என்ற நல்ல சிந்தனையை மனதில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எனவேதான் நமக்கான நல்ல எண்ணங்களை நாமேதான் தான் உருவாக்கிட வேண்டும் நம்மை ஊக்கப்படுத்தி முன்னேற்றுபவை நம்மிடமுள்ள எண்ணங்களே ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை அதிகப்படுத்துதலே வெற்றிக்கான வழியாகும் எதை நம் ஆள் மனம் எண்ணுகிறதோ அதையே நம் செயல்களும் பிரதிபலிக்கின்றன சபாஷ் நல்லா பண்ற பிரமாதம் ஆகா என்ன அருமை இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்களிடமிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நம்மிடமிருந்து நமக்காக வர வேண்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தாலும் எதையும் லகுவாக கடந்துவிடும் பக்குவமும் வந்துவிட்டாலே வாழ்க்கையை அழகாக வாழ்ந்திடலாம் நல்ல எண்ணங்களால் வாழ்வை வசந்தமாக்கலாம் நன்றி